தானியலா இருக்கட்டும், சாத்ராக் மேஷக் ஆபேத்னெகோவா இருக்கட்டும், ரூத்தா இருக்கட்டும், அவங்க லைஃப்ல எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன நிலைமையில அவங்க விசுவாசத்தின் உச்சத்துல இருந்தாங்க. எஸ், ஹல்லேலூயா. சுத்தமா நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா? நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், அந்த மாதிரியான ஒரு டெட் எண்டுக்கு வந்துட்டீங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரு உச்சக்கட்ட விசுவாசத்தை தெய்வம் உங்களுக்குள்ள பத்த வைக்க விரும்புறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை பற்ற வைக்க? உச்சக்கட்ட விசுவாசத்தை பற்ற வைக்க. நகோமி கம்ப்ளீட்டா தன்னுடைய கணவர் ரெண்டு மகன் இறந்த பிறகு இனிமே தேவன் மேல நம்பிக்கை வைக்க அவளுக்கு ஒண்ணுமே இல்லை. விசுவாசம் வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒரு வியாதியா இருந்தா கூட ஆண்டவரே நான் விசுவாசிக்கிற ஏதாவது செய்யுங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா பிள்ளையே இல்லை, கணவரை இப்போ இல்ல, சொல்ல போனா அவளுக்கு எதுவுமே மீதம் இல்ல. எஸ், எதுவுமே அவ வாழ்க்கையில மீதம் இல்லாத நிலைமையில அவ முற்றிலும் நம்பிக்கையற்றவளானா. ஹல்லேலூயா. என்ன சொல்ல போனா நம்மிடத்துல இருந்த உறவுகளை இழந்து நாம தனிச்சு நிக்கிறப்ப அந்த தனிமை நம்மள நம்பிக்கையற்றவர்களா மாத்திடுது. Yes. Hallelujah. நகமி வாழ்க்கையில வாயில வந்த வார்த்தைகள்ல காணப்பட்ட வெறுமைக்கு பின்னாடி அவளோட தனிமை இருந்துச்சு. Hallelujah. Hallelujah. அவ யாராயிட்டா இப்போ? தனித்தவள். தனித்தவள் ஆயிட்டா. Hallelujah. Hallelujah. வசனம் எங்க இருக்கு அந்த? அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். This left Naomi alone. Naomi was இருந்துச்சு, எல்லாம் எனக்கு இருந்துச்சு, ஆனா இப்ப எதுவுமே எனக்கு இல்லாம போனதுனால நான் யாராயிட்டேன்? தனித்தவளாயிட்டேன். இந்த தனிமை அவளை என்ன ஆக்கிருச்சுன்னா நம்பிக்கைட்டவளா மாத்திருச்சு. Hallelujah. ஒருவேளை ஏதாவது ஒரு மகன் வீட்டில் இருந்திருந்தா கூட அவ தேவனை விசுவாசிச்சு இருந்திருப்பா. அப்ப நாம காரியம் முடிவுக்கு வந்த உடனே நம்பிக்கையற்றவர்கள் ஆயிடுறோம். ஏன் நான் நம்பிக்கையற்றவனா மாறிட்டேன்னா என்னுடைய காரியம் எண்ட் ஆயிடுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. Yes. Dead end. இதுக்கு பிறகு ஒண்ணுமே என்னன்னா இல்ல இல்ல. So I have lost all my hope. இதே சூழ்நிலையில தானே ரூத் இருந்தா. Hallelujah. Hallelujah. அவளுக்கும் ஹஸ்பண்ட் இல்ல, குழந்தைங்களும் இல்ல. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவன் நினைச்சா ஒரு லைஃப் என்ன செய்யலாம், சூஸ் பண்ணலாம். ஆனா அதையும் விட்டுட்டு காரியம் முடிவுக்கு வந்த பிறகும் ரூத்து தொடர்ந்து ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க துணிந்தா. எஸ், ஹல்லேலூயா. அதான் டிக்ளேர் பண்ணோம் நியர்ல, ஐ டேர் டு பிலீவ் காட். எஸ், இந்த இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலையும் நான் உம்மை விசுவாசிக்க துணிந்தேன். துணிந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.